ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிறில் பேசுகிறேன். என் பக்கத்தில் கொஞ்சம் இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்னங்க சார்? கிப்சன். கிப்சன், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ்ன்ற ஒரு பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபீனிக்ஸா? ஃபீனிக்ஸ்னா ஒரு பறவையா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா அது நிறைய இடத்துல லோகோவை யூஸ் பண்ணுறாங்க, நிறைய கொடிங்களை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து ஃபீனிக்ஸ்ன்றது வந்து ஒரு லோகோ அப்படின்னு, அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு பேர்டுன்னு நம்ம சொல்லலாம். எப்படி பேர்டுன்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து புராண கதைக்கு வந்தீங்கன்னா, ஈஜிப்துன்ற ஒரு இடத்துலையோ, எகிப்து மன தேசத்துலேயும், இந்த மாரி ஜூவிஸ் அதாவது கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரீஸ்லயும், முஸ்லீம் துபாய் அந்த மாரி கண்ட்ரீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பறவை ரொம்ப டிஃப்ரெண்ட் ரேர் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பறவை வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதோ ரொம்ப புராண கதைகள்லாம் வரும். கிட்டத்தட்ட பிசிக்கு முன்னாடி ஏசி அந்த மாரி டைப்ல இதெல்லாம் ரொம்ப நிறைய இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த பேர்டோட சின்ன இன்ட்ரோவை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பேர்ட் ஃபீனிக்ஸ்ன்ற ஒரு பேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஹாரி பாட்டர் அந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு மூணு ரெக்கை இருக்கும், ஒரு ரெண்டு வால் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் அ பிக், ஓகேவா? இது வந்து ரியல் பிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், கோல்டன் ரெட், கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில உந்தாலும் சாகாது, நெருப்புல உந்தாலும் சாகாது. அது ஒரு ஒரு 50 இயர்ஸ்க்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்புல வந்து தன்னோட சாம்பலையே எடுத்து ஒரு அதுக்குன்ட்டு ஒரு புனிதமான ஒரு கோயில் இருக்கும், கரெக்டா? நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான கோயில் இருக்கு, ஆனா அதுக்குன்ட்டு ஒரு கோயில் இருக்கும். அது அந்த கோயில் அது வந்து ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும். அந்த ஹோலி பிளேஸ்ல அது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அதோட நெருப்பு சாம்பலை அதுவே பூசிக்கிட்டு அது எடுத்துட்டு போய் அந்த ஹோலி பிளேஸ்ல எடுத்துட்டு போய் அது வந்து ஒத்திரி விட்டுருமா. அது கிட்டத்தட்ட அது வந்து அந்த கடவுளுக்கு வந்து என்ன ஆஃபரிங் செலுத்துற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேவா? அது அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட தண்ணியில ஒன்றும் சாகாது, நெருப்பு ஒன்றும் சாகாது நான் சொல்லிட்டேன். மூணாவது, இது எவ்வளவு நாள் வாழும் அப்படின்னு நம்ம கேட்கலாம், ஓகேவா? அது கிட்டத்தட்ட 500 வருஷம் வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ரேரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 973 டேஸ் வரைக்கும் வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரூமர்ஸா இருக்கு. ஏன்னா அது வந்து 973 டேஸ் வரைக்கும் வாழுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப 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 கஷ்டம் தான், ஓகேவா? அதுக்கும் அப்பாற்பட்டு என்ன இந்த பேர்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, இது வந்து தனக்கு சேமிச்ச, ஓகேவா, இந்த 500 வருஷத்துல அதுக்குன்னு சேமிச்ச விறகுக நிறைய நிறைய சாம்பலுங்க அதெல்லாம் சேர்த்து அதோட ஹோலி பிளேஸ்ல அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அதோட ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொன்னால அந்த இடத்துல எடுத்துருப்பே அது வைக்குமா, வச்சு அந்த 500வது வருஷம் அது கிட்டத்தட்ட அது இறக்கும் போது அதுக்கே தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது இறக்க போகுது அப்படின்னு தெரியும். அந்த இறக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல போயிட்டு எங்கேயாச்சும் நெருப்பு எரிஞ்சதுன்னா அந்த நெருப்பை எடுத்துட்டு வந்து இந்த சாம்பல்ல போட்டு அது தன்னாவே எரிஞ்சிருமா. எரிஞ்ச அப்புறம் சரி இது எப்படி திருப்பியும் வரும், இதுதான் ஃபுல்லா எரிஞ்சிருது, இதுதான் எதுவும் எப்பயுமே ஃபியூஷனே இல்லையே, எப்படி திரும்பி குழந்தை பிறக்கும், எப்படி திரும்பி எக் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எக்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விதமான புழு மாரி வரும். அது இந்த புழு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த சாம்பல்ல மழையும் வெயிலும் கலந்த சாம்பல்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அந்த சாம்பல்ல அதே இடத்துல 2 புழு அது மாதிரி வரும் அப்படின்னு, ஒரு பேர்டு இருந்தா கிட்டத்தட்ட 2 புழு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புழு கிட்டத்தட்ட 500 கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரியே தான் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃபீனிக்ஸ் பேர்டை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா இல்லை கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அன்டில் தன் ஷைனிங் ஆஃப் சிரில், பபாய். இவனுக்காகவும் நான் ஷைனிங் பண்ணிக்கிறேன். அன்டில் தன் ஷைனிங் ஆஃப் கிப்சன், பபாய். பாய் சொல்லு. பாய்.